யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகில் உள்ள கும்ரான் குகைகளில் எசீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருநூலை தோல் சுவடிகளில் படிகம் எடுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான விபிலிய தோல் சுருள்கள் கும்ரான் குகைகளில் சிறு வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சார்கடலுக்கு வந்திருக்கின்றோம். இதன் நீரில் உப்பின் அடர்த்தி மிக அதிகம். 34% உப்பினால் தண்ணீரில் மக்கள் மூழ்காமல் மிதந்திடுவர். அன்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் கூடிட்டு காட்டுவதே இதன் நோக்கமாகும். அன்புக்கு இனியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் உச்சக்கட்டமாக மானிடருக்கு வாழ்வின் வழியை திறந்து வைத்த இயேசுவின் சிலுவை மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். அவரின் மரண நிகழ்வை உருக்கமாக நோக்குவோம். நமது வாழ்வின் போராட்டங்களை, சோதனைகளை, தேவைகளை சிலுவையில் மறித்த இயேசுவின் பாதத்தில் இப்போது சமர்ப்பிப்போம். உடனுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இயேசுவின் அடக்க நிகழ்வையும் நோக்குவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். ஆனால் அவரின் இறப்பு இழப்பாக முடியவில்லை, உயிர்ப்பாக வெற்றி பெற்றது. அவரின் உயிர்ப்பின் உயர்வைத்தான் நாம் புனித பூமி பயணத்தின் பயனாக பெற்று செல்ல வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பின் வெற்றி உங்களை பின்தொடரட்டும். இந்த புனித பூமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இயேசு பிறந்து வளர்ந்து பணி செய்த புனித பூமியில் நீங்களும் இப்போது ஒரு திருப்பயணம் செய்ய இருக்கிறீர்கள். புனித பூமியில் விளங்குவது மத்திய தரைக்கடல். அக்கடலின் ஓரத்தில் நின்று புனித பூமியை பார்ப்பது போல இங்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித பூமியை 3 பாகங்களாக பிரிக்கலாம். யூதேயா நாடு, சமாரிய நாடு, கலிலேயா நாடு. அன்பானவர்களே, இந்த புனித பூமியில் நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும் இடம் யூதேயா நாடு. யூதேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வு முக்கிய இடம் பிடித்த 2 இடங்களை இங்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். முதன் முதலாக இயேசு பிறந்த தாவீது நகர் பெத்லகேம். அங்குதான் இயேசு ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். இயேசுவின் பிறப்பு காட்சியில் இயேசுவின் மலர்ந்தை யோசேப்பு, இயேசுவின் தாய் மரியா, பிறந்த குழந்தை இயேசு என திருக்குடும்பமாக இருப்பதை நீங்கள் காணலாம்.